அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை அவசியம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துக்கலாம், எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி, உங்கள் ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாகமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் சனி புதன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் குருவோட மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. ஏழாம் பாவகமான களத்தர ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. எட்டாம் இடத்துல செவ்வாய் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. மார்ச் 13ஆம் தேதி சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடைய பயிற்சி நடக்க இருக்குது. மார்ச் 16ஆம் தேதி சூரிய பயிற்சி நடக்க இருக்குது. மார்ச் 17ஆம் தேதி புதன் பயிற்சி நடக்க இருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகநிலை சஞ்சாரங்களின்படி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜென்ம ராசியில் கேது பகவான். பொதுவாகவே ஜென்மத்தில் கேதுவோ இல்லை ராகுவோ இருக்கும்போது உடல் நலத்தில் ஏதாவது குறைபாடுகளை கொடுக்கும். ஏற்கனவே நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா உடல்நல குறைபாடுகள் இருந்திருக்கும், உடல் உபாதைகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும், கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருந்திருக்கும், இது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஜென்மத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் இருக்கும், விரக்தியான மனப்பான்மை, எதுலேயுமே கொஞ்சம் நாட்டம் இல்லாம இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, விரக்தியான சூழ்நிலையில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இறை வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். இறைவனையே நம்பாத இந்த துலாம் ராசி அன்பர்கள் கூட இப்போ இறை நம்பிக்கை அதிகரிக்கும், இறை வழிபாட்டில் மனசு ஈடுபடும். ஏன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறதுனால, ஆன்மீக காரகனான கேது பகவான் இருக்கும் காரணத்தினால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல்நல குறைபாடு குட்டி குட்டியாக இருந்தால் கூட உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க பாருங்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாகமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி சூரியன் சஞ்சாரம் செய்கிறாங்க. கூட புதனும் சேர்க்கை பெற்றிருக்காரு. இந்த காரணத்தினால இந்த ஐந்தாம் பாவகம்ங்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட இடம். அதனால சனி இருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். உடல் சார்ந்த பிரச்சனை வரும், ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராத அளவுக்கு கவனமாக பார்த்துக்கோங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. வெளியிடத்தில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துக்க பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் வயிறு சம்பந்தமான உபாதைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவசியம் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டு, வெளியிடத்தில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டு வீட்லேயே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன், எதிரி, நோய், வம்பு வழக்குகளை குறிக்கும் இடத்துல சுக்கிரன் குரு இருக்கும் காரணத்தினால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலைங்கிறது கிடைக்கும். அடிமை வேலையை குறிக்கக்கூடிய அந்த ஆறாம் பாவகத்தில் சுக்கிரன் குரு இருக்கும் காரணத்தினால நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இயற்கை பாவரும் சுபக்கிரகமும் சேர்ந்து இரண்டு சுபர் இருக்கும் காரணத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடன் சுமைகள், தீராத கடன் சுமை உள்ளவங்களுக்கும் கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், கடன் அடைபடும். சிலருக்கு பழைய கடன்களை அடைச்சிட்டு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். ஒரு சில பேர் புதுசாக வீடு கட்டுவீங்க, லோன் அப்ளை பண்ணுவீங்க, வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களும் சிலருக்கு அமையும். எதிர்பார்த்த கடன் உங்கள் கைக்கு வந்து சேரும், கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பார்த்த வேலையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தீராத கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்தித்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆறாம் இடத்துல குரு சுக்கிரன் இருந்து நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சாலுமே பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அதனால வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் ஒரு பக்கம் சில பேர் செய்வீங்க, வேலைக்கு போயிட்டே தொழிலும் செய்வீங்க, சொந்த தொழிலும் செய்வீங்க, அவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். சொந்த தொழில் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நேரம் இது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பத்தாம் பாவகத்துக்கு கிடைக்குது. அதனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நேரம்.
அதே மாதிரி தொழிலில் நல்ல வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ எல்லாமே நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இருசக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்குது. வீடு புதுசாக நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை ஆல்டரேட் பண்ணக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். வீட்டுக்கு தேவையான பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் சரி, ஆடம்பர பொருட்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதனால் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடந்து ஏறக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. கணவன் பெயர்லேயோ அல்லது மனைவி பெயர்லேயோ கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனால் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சொந்த தொழில் சேரவங்களுக்கு, தனியாக சுயமாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சாதகமான அமைப்பு. ஆனால் கூட்டு தொழில் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குட்டி குட்டி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராது. அதனால் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில், கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கலத்தரம் வகையில் வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கருத்து வேறுபாடுகள் இருவருக்கும் இடையே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்கள். ஏழாம் இடத்துல ராகு கேது இருந்தாலே பிரிவினைகள், விதண்டாவாதமான பேச்சு, தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இதையெல்லாம் ராகு கேது கொடுப்பாங்க. கணவன் மனைவி உறவில் ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை ஏற்பட்டு பிரிவினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இது இருக்குது. சில பேருக்கு மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். அதே மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, காதல் கை கூடக்கூடிய அமைப்பு, இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி கணவன் மனைவி உறவு, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். ஏழில் ராகு இருக்கிறதும் கொஞ்சம் மைனஸ் தான். அதே மாதிரி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் எட்டில் மறையிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள், குறிப்பாக கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மார்ச் 13ஆம் தேதி சுக்கர பயிற்சி நடக்க இருக்கு. ஆரம்பத்தில் குட்டி குட்டி பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், விதண்டாவாதமான பேச்சு இதெல்லாம் இருந்தாலுமே பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக இந்த மார்ச் 13ஆம் தேதிக்கு அப்புறமா இருக்கும். மார்ச் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. சண்டை போட்டுட்டே இருந்தவங்களுக்கு அந்த சண்டைகளுக்கு ஒரு தீர்வு அமைஞ்சிரும். மார்ச் 13ஆம் தேதிக்கு அப்புறமா சண்டைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். அடுத்து செவ்வாய், உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் பாவகத்துக்கு போகும் காரணத்தினால கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை சச்சரவு, கூட்டு தொழிலில் பிரச்சனை, சங்கடங்கள் இதையெல்லாம் சந்திச்சுட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து மார்ச் 16ஆம் தேதி ஐந்தாம் பாவகத்திலிருந்து ஆறாம் பாவகத்துக்கு சூரியன் போகிறாரு. இந்த காரணத்தினால கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு, ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டீங்க ஆனால் இன்னும் போஸ்டிங் மட்டும் வரல அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல சூரிய பகவான் வரும் காரணத்தினாலே, கூட குரு பகவானும் இருக்கும் காரணத்தினால நல்ல வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு எந்தவித தடங்களும் கிடையாது, நல்ல வேலை கிடைக்கும். அதுவும் மார்ச் 17ஆம் தேதிக்கு அப்புறமா உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான், விரையாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகும் காரணத்தினால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும். ஐடி துறையில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். வெளியூர் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா ஆறாம் இடத்துலேருந்து 12ஆம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டை புதன் பார்க்குறார். இதனால் வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பாஸ்போர்ட் கிடைக்காதவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். விசா ட்ரை பண்ணுறவங்களுக்கு, பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். மொத்தத்தில் சொல்லப்போனால் தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய மாதம் தான் இந்த மார்ச் மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது,
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வண்டி வீடு வாகனம் வாங்குவீங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்க. நல்ல வேலை கிடைச்சிரும், வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும், எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி கடன்கள் எல்லாம் அடைய ஆரம்பிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் நிச்சயமாக கிடைக்கும், வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் கூட வெற்றியை கொடுக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பார்த்தீங்கன்னா 25/3/2023, 7:25 28/3/2023, 4:23 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிய விஷயங்களை தொடங்கிறது, புதிய முயற்சிகள் செய்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, வண்டி வாகனங்களில் செல்வது, அதுலேயும் குறிப்பாக இரவு நேர பயணங்கள் செல்வது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த 2 நாட்களுக்கு மட்டும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.